ஜப்பானில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பலில் உள்ள பயணிகளிடையே கொரோனா வைரஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் கட்சுனோபோ கட்டோ தெரிவித்துள்ளார் மூன்றாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான பயணிகளோடு ஜப்பான் நோக்கி சென்று கொண்டிருந்த டைமண்ட் பிரின்சஸ் சொகுசு கப்பல் கோவிட் நைன்டீன் என்ற பெயரிடப்பட்டுள்ள கொரோனா வைரஸ் நோய் தொற்று அச்சம் காரணமாக ஜப்பான் கடல் பகுதியில் டோக்கியோ அருகே யொக்கோஹாமா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது அந்த கப்பலில் இருந்து கடந்த மாதம் ஹாங்காங்கில் இறங்கிய பயணிக்கு கோவிட் நைன்டீன் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த கப்பல் ஜப்பானில் கரைக்கு அப்பால் நிறுத்தி பிப்ரவரி ஐந்தாம் தேதி தனிமைப்படுத்தப்பட்டது இதையடுத்து கப்பலில் இருந்த பயணிகளிடம் நோய் தொற்று உள்ளதா என்பது குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி பயணிகளிடையே மேற்கொண்டதில் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக ஜப்பானின் சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார்